வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரத்தில் நான் புவனேஸ்வருடைய கோயில்கள் பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன். இந்த தொடரிலும் புவனேஸ்வரிலே காணப்படுகிற ஆலயங்கள் பற்றி தான் பேசப்போகின்றேன். ஆகவே இந்த லிங்கராஜ கல்ட் என்ற அமைப்பின் அடிப்படையில் எழுந்த இந்த கோவில் முறைமையில் இந்த கோவில், அதாவது பூரி ஜகநாதேஸ்வரர் கோவில், மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமான ஆலயம். இந்த ஆலயத்திலே பூசை நிகழ்த்துவர்கள் பட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பட்டர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பூசகர்கள் குடும்பங்கள் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன. அவர்கள்தான் முறை வைத்து கொண்டு இந்த ஆலயத்தில் தங்களுடைய சேவைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே நான் கண்ட ஒரு புதிய இன்னும் ஒரு முறைமை பிரசாத சந்தை. அநேகமாக தமிழகத்தினுடைய ஆலயங்களிலே பிரசாதம் விற்பதற்காக ஒரு சிறிய விற்பனை கூடம் அமைந்திருக்கும். அந்த விற்பனை கூடத்திலே நாங்கள் பணம் செலுத்தி பிரசாதத்தை நாங்கள் வாங்கலாம், அதை அவர் வாங்குற முறைமை இருக்கிறது. ஆனால் இந்த ஆலயத்திலே ஒரு சந்தை போலவே அது அமைந்திருந்தது. அதாவது நாங்கள் எங்களுடைய இலங்கையிலே போல என்று சொல்லுகிற இந்த வார சந்தை மாதிரி சிறிய சிறிய குடில்கள் மாதிரி அமைத்து கொண்டு அந்த குடில்களிலே இந்த கோயிலுக்குரிய பிரசாதங்களை வேறு வேறு விற்பனையாளர்கள், குறிப்பாக இந்த பட்டர்கள் தான், வேறு வேறு விற்பனையாளர்கள் அந்த விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சந்தை அது, அதாவது விற்பனை, அதாவது பிரசாத விற்பனை சந்தையாக அந்த சந்தை அமைந்திருக்கிறது. ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு முறைமையிலே அந்த சந்தையை என்னால் பார்க்க முடிந்தது. இன்னும் ஒன்று, இங்கே தேர் திருவிழா நடக்கிற தேர் திருவிழா, த ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த ஆலயத்திலே தேர் திருவிழா நடைபெறும். மிக பிரபலமான திருவிழாவாக அது பேசப்படுகிறது. இந்த தேர் நாங்கள் சொல்லுவோம் செய்கத்தேர், கட்டுத்தேர் என்று தேர்களுக்கு பல பேர்களை சொல்லுவோம். அதாவது ஆசாரிகளை கொண்டு மிகவும் நுணுக்கமான முறையிலே ஒரு தேரை நாங்கள் உருவாக்கிவிட்டால் அது செய்கத்தேர் என்று சொல்லுவோம். அது காலங்காலமாக ஒவ்வொரு வருடாந்த மகோத்சவத்தின் போது இழுக்கப்படும். ஆனால் கட்டுத்தேர் என்பது அந்த தேவைக்கு மாத்திரம் உருவாக்குகிற தேர், கட்டுத்தேர் என்று சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறது. தமிழகத்திலே பல கோயில்களில் அதாவது அடிப்பக்கம் செய்கத்தேராக இருக்கும், மேற்பாகங்களெல்லாம் கட்டுத்தேராகத்தான் இருக்கும். ஆனால் பூரி ஜெகநாதேஸ்வரர் ஆலயத்திலே முழுக்க முழுக்க கட்டுத்தேராகத்தான் அமைந்திருக்கும். அப்போது ஒரு முறை நடக்கிற மகோற்சவத்திலே இந்த தேரை கட்டுவார்கள். பெரிய தேராக இருக்கும் அது. இந்த தேரை கட்டி அந்த மகோற்சவத்திலே தேர் உற்சவம் நடைபெறும். அந்த வந்த ஊர்வலம் வந்த அந்த தேர் ஒரு வீதியிலே ஒரு பக்கலிலே நிறுத்தி வைக்கப்படும். முழுக்க முழுக்க மரத்தினாலான, மரங்களினாலான தேர் அது. ஆகவே அந்த தேரை கொண்டு வந்து ஒரு இடத்திலே சேர்ப்பித்து விடுவார்கள். இப்பொழுது அங்கு வருகின்ற அடியவர்கள் எல்லோரும் அந்த தேரிலே காணப்படுகின்ற மரச்சட்டங்களை எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் அதை எடுத்துக்கொண்டு சென்று தங்களுடைய வீடுகளில் பாதுகாப்பை வைத்தால் அது ஒரு தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அது எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஆகவே அந்த தேர் அடுத்த முறை வருகிற நேரத்தில் அது உருக்குலைந்து போய்விடும். இப்பொழுது புதிய தேர் ஒன்றை அங்கே உருவாக்குவார்கள். புதிய தேரை உருவாக்கி இந்த புதிய தேர் வீதி வலம் பெறும். இவ்வாறான பல வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறைமைகளை கொண்டதாக அமைகிறது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை இந்த ஆலயம் பற்றி நான் சொல்ல வேண்டும். அது எதுவென்றால், இந்த ஆலயத்தினுள் விதவைகள் செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆலயத்தினுள் விதவைகள் செல்ல முடியாது. ஒரு முறை இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக அப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் விரும்பி கொண்டார்களாம் அந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் விதிமுறைகள் இடம் கொடுக்கவில்லை. விதவைகள் அந்த ஆலயத்தினுள் செல்ல முடியாது என்ற கட்டுப்பாடு நிகழ்ந்தது. ஆன காரணத்தினால் கோவிலுக்கு வெளியே கிழக்கு பாகத்தில் பக்கத்திலே ஒரு பெரிய மேடை எழுப்பி அந்த மேடையிலே ஏறி நின்று
மூலை வரை தரிசனம் செய்துவிட்டு இந்திரா காந்தி சென்றார் என்ற ஒரு செய்தியை போகிற போக்கிலே குறிப்பிடுவார்கள். இவ்வாறு பல புதுமைகளும் பல வித்தியாசமான முறைமைகளும் நிரம்பியதாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இது ஒரு உண்மையிலே மிக சிறப்பான ஒரு தரிசனமாகவும் ஒரு அனுபவமாகவும் அது இருந்தது. இன்னொன்று நாங்கள் பார்க்க சென்றது கோனாரக் என்ற இடத்தில் அமைந்திருந்த சூரியனார் கோவில். தமிழகத்திலே இந்த நவக்கிரக கோவில்கள் என்று கோவில்கள் இருக்கின்றன, சூரியனார் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கின்றது. ஆனால் அந்த கோவில் வெறுமனே சாதாரணமான கட்டடங்களுடன் காணப்படுகிற கோவில். இது நாங்கள் ஏற்கனவே சொன்ன வேசர கலைப்பாணியின் அடிப்படையிலே கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். ஆனால் அந்த ஆலயம் இப்பொழுது சிதைவடைந்து தான் காணப்படுகிறது. சிதைவடைந்ததென்றால் ஒரு காலத்தில் அந்த கோபுரத்தை இடி மின்னல் தாக்கியதாம். இப்படி மின்னல் தாக்கிய காரணத்தினால் மூல கோவில் உடைய பகுதிகள் அழிந்து விட்டன. ஆனால் ஏனைய பகுதிகள் காணப்படுகின்றன. மிக பிரம்மாண்டமானது. கடற்கரையை நோக்கி, கிழக்கு கடற்கரையை நோக்கி கட்டப்பட்ட அந்த கோவில், ஏழு குதிரைகள் இழுப்பதனான அந்த கோவில், ஒரு தேர் வடிவிலே அது அமைக்கப்பட்டது. நடுவிலே அந்த கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்திலே சூரியன், அந்த சூரியனுடைய அந்த அனுக்கிரகத்தோடு அந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும். சுற்றாலைகள் மிக அழகான கருங்கல்லால் அது கட்டப்பட்டிருக்கும். ஆகவே யாத்திரிகர்களையும் மற்றும் உல்லாச பயணிகளையும் கவர்ந்தெடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இடமாக அது இருக்கிறது. இப்பொழுது அங்கே வழிபாட்டு முறைமைகள் அந்த ஆலயத்தில் இல்லை. ஆனால் எந்த நேரமும் யாத்திரிகளாலும் மற்றும் உல்லாச பயணிகளாலும் அந்த ஆலயம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆலயத்திலே காணப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மைதுன சிற்பங்கள் என்று சொல்லப்படுகிற சிற்பங்கள், அதாவது அளவுக்கு அதிகமான சிற்பங்களை அங்கே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த சிற்ப தொகுதிகள் பலவற்றில் நுணுக்கமாக நாங்கள் பார்த்தால், இந்த மைதுன சிற்பங்கள் என்று சொல்லப்படுகிற சிற்பங்கள் இருக்கும். அதாவது ஆண் பெண் பாலியல் உறவுகள் தொடர்பான சிற்பத் தொகுதிகளை அங்கே பார்க்கலாம். நாங்கள் வட இந்தியாவிலே கஜுரோவா சிற்பங்கள் பற்றி பேசுகிறோம். கஜுரோவா சிற்பங்களும் இவ்வாறு தான் ஆண் பெண் பாலியல் உறவு தொடர்பான அந்த முறைமைகளை அங்கே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். அதுபோலவே தான் இந்த ஆலயத்திலும் அளவுக்கு அதிகமான இந்த மைதுன சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவை கலை அழகுடன் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்திலே முழு கவனமும் ஆலயத்தின் மீது குவிமையமாக திசை திருப்பப்பட்ட ஒரு சூழலிலே ஆலயம்தான் பலவற்றை மக்களுக்கு போதித்தது. அது எட்டுக்கல்விகளாக இருக்கலாம், இவ்வாறான வாழ்வியல் கல்விகளாக இருக்கலாம், சமய கல்விகளாக இருக்கலாம், பல்வேறு விதமான விஷயங்களை ஆலயங்கள்லாம் போதித்தன. ஆகவே அவற்றை நாங்கள் எந்த விதத்திலும் அவற்றை நாங்கள் ஒரு பாலியல் வன்மம் சார்ந்த கருத்து நிலை என்று சொல்லாமல், அவற்றை நாங்கள் கலைத்துவத்துடனும் அது சமூக நலநாட்டம் கொண்டதாகவும் இருந்தது என்று அந்த கருத்தின் அடிப்படையில் அதை பார்க்கலாம். உண்மையில் கோனாரக் அந்த சூரியனார் கோவிலுடைய தரிசனம், அது சம்பந்தமான காட்சி இன்றைக்கும் எங்களுடைய கண்களில் நினைவில் நிழலாடுகிற ஒரு காட்சி. யாராக இருந்தாலும் வடநாட்டுக்கு சென்றால் இந்த சூரியனார் கோவிலை தரிசித்து வருவது மிகவும் பயனுடைத்தாக இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். வணக்கம்.